நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோடு வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கர்ணன் படத்தை பார்த்துட்டு நிறைய பிரபலங்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க, அதுவும் சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ நடிகர் பிரசாந்த் அவர்கள் அந்த கர்ணன் படத்தோடைய ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. இருந்தாலும் டைரக்டா போயிட்டு டைரக்டருக்கு விஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தான் அவர்களையும் பார்த்து விஷ் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் உங்களுக்காக. கர்ணன் படத்தை ஒவ்வொருத்தரும் பாராட்டிட்டு வராங்க, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கௌரி கிஷன் நிறைய போட்டோஸை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆஃப் ஸ்கிரீன் போட்டோஸ் உங்களுக்காக. விவேக் அவர்களுடைய ட்ரீமை நாங்க எல்லாருமே நிறைவேற்றுறோம் சொல்லி நிறைய இளைஞர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி அவரு கூட மீசை முறுக்கு படத்துல நடிச்ச ஆத்மிகா நான் விவேக் சாருக்கு ட்ரிபியூட் கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க வீட்டுல 5-6 மரக்கன்றுகளை நட்டிருக்காங்களாம். இவங்க மட்டும் இல்லாம அருண் விஜய் அவர்கள், அவங்களுடைய மகன், அவங்களுடைய அப்பா விஜயகுமார் அவர்கள் இப்படி குடும்பமா சேர்ந்து ட்ரிபியூட் கொடுத்திருக்காங்க. அந்த எல்லா எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸும் உங்களுக்காக. பகல் நிலவு சீரியல் மூலமா நம்ம எல்லாருக்கும் ரியல் பேரா அறிமுகமாகி ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா பேர் ஆயிட்டாங்க. ஆமாங்க, சமீபத்துல தான் சமீரா ஷெரீஃப் பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்த ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமாவே ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லலாம். என்னன்னா அவங்களும் அவருடைய கணவரும் இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கணவன் மனைவியே கிடையாது அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் எல்லாரையுமே ஷாக் கொடுக்குற வகையில தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் அப்பா அம்மாவா ஆயிட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. இவங்களோட இந்த வித்தியாசத்தை பார்த்த ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்காக தேவையில்லாம பொருளைய கிளப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்களை திட்டினாங்க. இந்த நிலையில ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க சமீரா. ஆமாங்க, என்ஜாய் என்ஜமின் சாங்குக்கு பல பேர் ஆடி பார்த்துட்டோம், அந்த மாதிரி இவங்களும் பிரெக்னன்ட் டைம்ல ஆடி இருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவை சமீரா ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சாங்குக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் என்ஜாய் பண்றேன் இந்த ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து ஹேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டம் தேவையா, எல்லாத்தையுமே வித்தியாசமா பண்றேன்ட்டு நல்லா வேடிக்கை காட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்ப ஸ்டாப் பண்ண போறீங்கன்ற கேள்வியும் கேட்டுட்டு வராங்க. விவா சீரியல் இப்போ நிறைய பேருக்கு ஃபேவரட் சீரியலா மாறிட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ரியல் கப்புள் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, ராகவ் அண்ட் பிரீதா, இவங்க 2 பேர் தான் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த சீரியல்ல இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செம்பருத்தி சீரியலை எப்ப நிறுத்த போறாங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த சீரியலோடைய கதைக்களம் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஹீரோ மாத்தினாங்க, அதுக்கப்புறம் உமா கேரக்டர் பண்றவங்களை மாத்தினாங்க, கேமராமேன், எடிட்டர், இப்படி ஒவ்வொருத்தராவே மாத்திட்டு வந்தாங்க. அதனால ரசிகர்கள் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சீரியல் வந்தாலே இப்ப சேனலை மாத்துறாங்க. இந்த சீரியல உமா கேரக்டர் பண்ண ஜெனிஃபர் சரவணன் அப்படின்ற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா சரவணுக்கும் இவங்களுக்கும் விவாகரத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கோர்ட்ல போயிட்டு இருக்காங்க கேசஸ். இந்த கேப்ல இவங்க டைரக்டர் நவீன் கூட கமிட் ஆயிட்டாங்களாம். இந்த நிலையில தான் நவீனுக்கு ஆல்ரெடி இவங்க மேரேஜ் ஆன விஷயமும் தெரிய வந்திருக்கு. அதனால கோபப்பட்ட நவீன் ஜெனிஃபர் வீட்டுக்கே போய் நல்ல சண்டை போட்டிருக்காரு. இப்போ ஜெனிஃபர் வானத்தை போல சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. சாஷா எப்பவுமே அவங்களோட டான்ஸ் வீடியோவா இருக்கட்டும், ஒர்க் அவுட் வீடியோவா இருக்கட்டும், ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அப்படிதான் இப்பவும் ஒர்க் அவுட் வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்ளோ கடுமையா வொர்க் அவுட் பண்றாங்க நீங்களே பாருங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல் மேலும் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.